மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து 14 கொடுக்கறாங்க பாரு. If y equal to sin of e power x, find dy by dx. நல்லா தெரிஞ்சுக்க, இதுக்கு பேர் வந்து செயின் ரூல்னு சொல்றது. ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் sin x ன்னு கொடுத்துட்டானா sin x into e power x, இங்கேயும் x இருக்கு இங்கேயும் x, அப்போ u into v method. ஆனால் என்ன பண்ணிட்டா இந்த இடத்துல சைனை போட்டு இதை ஃபங்க்ஷனாக கொடுத்துட்டான், அப்போ வந்து செயின் ரூல்னு பேர் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கொடுக்குறப்போ தான் இங்கே அடுத்த சமம் பாருங்க, ஒய் ஈக்குவல் லாக் ஆஃப் திஸ் மச், லாக்குக்கு பதில் எக்ஸ் இல்லை. இது அடுத்த சமம் பாரு, ஒய் ஈக்குவல் காஸ் பவர் ஃபோர் எக்ஸ் கொடுக்கலாம். இது அடுத்த சமம் பாரு, ஒய் ஈக்குவல் லாக் ஆஃப் திஸ் மச், லாக் எக்ஸ் கொடுத்தாலும் அது ஒரு ஃபங்க்ஷனாக மாறும். அங்கே அப்படி கொடுக்கல, வெறுமனை லாக் மட்டும் தான் கொடுத்துருக்கலாம். இங்கே வெறுமனை பாரு கொடுக்குறப்ப இங்கே சைன் மட்டும் தான் கொடுத்துருக்கலாம். ஸோ அப்போ இந்த மாதிரி கொடுத்தா இது பேர் செயின் ரூல்னு சொல்லுது. ஸோ அப்போ எந்த இடத்துல நீ யூ வச்சுக்கணும், இந்த ப்ராக்கெட்டில் கூட தான் நம்ம காம்ப்ளிகேட்டட், அதான் யூன் வச்சுக்கிறேன். அப்போ யூ ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ், யூ ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ், அப்போ ஒய் மாறிமா, ஒய் ஈக்குவல் டு சைன் யூவாக மாறும், சைன் யூ. இதுக்கு பார்த்தா இ பவர் எக்ஸ் வச்சாச்சு. அப்போ டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ், எக்ஸ் வேரியபிள் இருக்கு ஆர்எஸ்எஸ்ல, எக்ஸை பொறுத்த பண்ணணும். இங்கே யூ இருந்தால் யூவை பொறுத்தா டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ், டி யூ பை டி எக்ஸ், இ பவர் எக்ஸ் எடுக்கணும், இ பவர் எக்ஸ் தான். டி ஒய் பை டி யூன்னு போடணும், ஏன்னா இங்கே யூ இருக்கு. சைன் யூ டிஃபரன்ஷியல்னா காஸ் யூ, சைன் யூ டிஃபரன்ஷியல்னா காஸ் யூ. அப்போ டி ஒய் பை டி எக்ஸ் இப்படி எழுதுனா இந்த டி யூவால் டிவைட் பண்ணி இந்த டி யூவால் மல்டிப்ளை பண்ணுறேன். டி ஒய் பை டி எக்ஸ் இந்த டிஓபிடி எக்ஸை ஒரு டிஓஆர் டிவைட் பண்ணி டிஓஆர் மட்டும் பண்ணுறோம், பிரிச்சு பிரிச்சு எதுக்கு பாரு. இதை அப்படியே காசு பண்ணால் அந்த டிஓபி எக்ஸ் பண்ணுறோம், ஏன்னா ஒய்யை யூஓ பொறுத்து பண்ணுறேன், யூஓ எக்ஸை பொறுத்து பண்ணுறேன், அப்படிதான் பண்ணிக்கப்பா. டிஒய் டிஒய் பை டியூ டிஓபி டி எக்ஸ், அப்போ டிஓபி டியூனா காசு யூ, அப்போ டிஓபிடி எக்ஸ்னா இ பவர் எக்ஸ், இ பவர் எக்ஸ், அடுத்து இ பவர் எக்ஸை வெளில பண்ணுறேன். யூக்கு பதிலாக என்ன பேர் வச்சுக்கோ, இ பவர் எக்ஸ் காஸ் இன்ட்டு இ பவர் எக்ஸ் மாற்றிடும் சார், காஸ் இன்ட்டு இ பவர் எக்ஸ். இப்போ அடுத்த சம்பவம்னா ஒய் ஈக்குவல் லாக் ஆஃப் சீக்கண்ட் எக்ஸ் ப்ளஸ் டான் எக்ஸ், ஃபைண்ட் டிஓபிடி எக்ஸ். அப்போ நமக்கு பிரச்சனையே இதுதான், அதை யூன் வச்சுக்கணும், அதை யூ ஈக்குவல் டு சிக்கன் எக்ஸ் ப்ளஸ் டான் எக்ஸ், அப்போ விச் இம்ப்ளைஸ் ஒய் ஈக்குவல் டு லாக் யூவாக மாறும். அப்போ யூவை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன், ஒய்யை யூவை பொறுத்து பண்ணுறேன், நல்லா கேர்ஃபுல்லாக கொஞ்சிப்பார். அப்போ டி யூ பை டி எக்ஸ் சிக்கன் எக்ஸ் டிஃபரன்ஷியல் சிக்கன் எக்ஸ் டான் எக்ஸ், டேன் டிஃபரன்ஷியல் சிக்கன் ஸ்கொயர் எக்ஸ். அப்போ டி ஒய் பை டி யூ லாக் யூ டிஃபரன்ஷியல் ஒன் பை யூ ஃபார்முலா சொல்லியிருக்கேன். டி ஒய் பை டி எக்ஸ் எப்படி சொல்லியிருக்கேன், டி ஒய் பை டி எக்ஸை ஒரு டி யூஆர் டிவைட் பண்ணி ஒரு டி யூஆர் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி, அதே தான் இங்கேயும் இருக்கும். டியூ பை டி எக்ஸ் இருக்கும், டிஓ பை டியூ. இப்போ இதோட ஆன்சர் ஒன் பை யூ, இதோட ஆன்சரில் காமனாக சீக்கண்ட் உள்ள இருக்கலாம், இருந்தாலும் எழுதிங்க. சீக்கன் எக்ஸ் ப்ளஸ் டான் எக்ஸ் ப்ளஸ் சீக்கன் எக்ஸ், மேலே நியூ நட்டில் ஒரு சீக்கண்டை காமனாக எழுதுறது, எடுத்தால் சீக்கன் எக்ஸ் ப்ளஸ் டான் எக்ஸ் மட்டும் வரும். இன்னொரு நேரத்தில் யூக்கு பேர் என்ன, சீக்கன் எக்ஸ் ப்ளஸ் டான் எக்ஸ் அதையும் போடுறேன். இந்த சீக்கன் எக்ஸ் ப்ளஸ் டான்ஸ் இந்த சீக்கன் எக்ஸ் ப்ளஸ் கேன்ஸ் ஆகும், பேரன்ஸ் சீக்கன் எக்ஸ் மட்டும் தான் வரும், டிஓ பி எக்ஸ் கூட சீக்கன் எக்ஸ். அதே மாதிரி அடுத்த கணக்கு நான் சாதாரண கணக்கு சொல்லுவேன், எக்ஸ் பவர் ஃபோர் இருந்தால் என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணணும் எழுதுவேன், எக்ஸ் பவர் ஃபோர் இருக்கு அப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணால் 4x³ எழுதுவோம். அதே மாதிரி இங்கேயும் செய்யலாம், 4 கீழே இறக்கிட்டேன், காஸ் பவர் 3x, காஸ் எடுக்கணும்னா மைனஸ் சைன் எக்ஸ், அதான் ஆன்சர் இருக்கும், அதான் ஆன்சர் இருக்கும். ஆனால் நான் டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிட்டு மெத்தடில் இப்போ ஒய் ஈக்குவல் டு கொடுத்துருக்கேன் கணக்கு, கிவன் கணக்கு கிவன் ப்ராப்ளம் ஒய் ஈக்குவல் டு, அப்போ யூ ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் வச்சுருக்கேன், அப்போ விச் இம்ப்ளைஸ் ஒய் ஈக்குவல் டு யூ பவர் 4. அப்போ யூஐ எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன், டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ், இங்கே என்ன வேரியபிள் இருக்குமோ அதை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன், காஸ் எடுக்கணும்னா மைனஸ் சைன் எக்ஸ், டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் யூ. அப்போ ஒய்யை டிஒய் பை டியூ ஈக்குவல் டு 4x யூ பவர் 3. அப்போ ஃபார்முலா கூட சர்ச் பண்ணுங்க, டிஒய் பை எக்ஸ் ஈக்குவல் டு டிஒய் பை டியூ டியூ பை டிஎக்ஸ், இதுக்கு 4u பவர் 3 வந்துடும், இதுக்கு மைனஸ் சைன் கியூப். யூக்கு என்ன பேர் வச்சுருக்கோம், காஸ் எக்ஸ், அதனால் காஸ் கியூப் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ், மைனஸ் 4 காஸ் கியூப் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ் வச்சுருக்கேன் சார். அடுத்த ப்ராப்ளம் பார்த்தீங்க, ஃபைண்ட் டிஒய் பை எக்ஸ் இப்போ ஒய் ஈக்குவல் டு திஸ் மச், அப்போ ஒய் ஈக்குவல் கொடுக்கலாம். இதுதான் நமக்கு பிரச்சனை, எக்ஸுக்கு லாக்குக்கு பக்கத்தில் ஒரு எக்ஸாக இருந்தால் லாக் எக்ஸ் இன்ட்டு 1 சைன் எக்ஸ் இருந்தால் யூ மெத்தட், ஆனால் லாக் மட்டும் தான் இருக்கு எக்ஸ் இல்லை, எக்ஸுக்கு பதிலாக 1 சைன் எக்ஸ் கொடுத்துட்டான், அது வந்து செயின் ரூல் மாதிரி செயின் ரூல். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், இந்த 1 சைன் எக்ஸை யூன் வச்சுக்கிறேன், விச் இம்ப்ளைஸ் ஒய் ஈக்குவல் லாக் யூ ஆகும். அப்போ டிஒய் பை டி யூ யூவை பொறுத்து டிஃபரன்ஸ் லாக் யூ எடுக்கணும் 1 பை யூ, இங்கே டி டிஃபரன்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் எக்ஸை பொறுத்து டியூ பை டி எக்ஸ் 1 டிஃபரன்ஸ் 0, சைன் டிஃபரன்ஸ்னா காஸ் எக்ஸ் வந்துடும். ஃபார்முலா டிஒய் பை டி எக்ஸ் ஈக்குவல் டு டிஒய் பை டி யூ இந்த டியூ பை டி எக்ஸ், டிஒய் பை டி எக்ஸ் என்ன வச்சிருக்கோம், 1 பை யூ, இது காஸ் யூ போடுறேன் சரியா. யூக்கு என்ன பேர், 1 சைன் எக்ஸ், அதை தூக்கி சப்ஜெக்ட் பண்ணுறேன். அப்போ டிஓபி டிஎக்ஸ் கொண்டு காஸ் எக்ஸ் கூட போய் 1 சைன் எக்ஸ் வரும். இதுக்கெல்லாம் செயின் ரூல் பேர், ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிற மாதிரி கேர்ஃபுல்லாக பார்த்து செய்யும், எக்ஸ் இருக்கா இல்லையான்னு பார்த்து செய்யும் சார். இதான் உங்கள் ஆன்சர், தேங்க்யூ.